வீட்ல பொண்ணு ஏதா இருக்காமா? ஆ, இருக்கு. அம்மா, வயசு என்ன இருக்கும்? ஆ, ஒரு 80 85 வயசு இருக்கும். வாடா. நம்ம கிருஷ்ணா இதே போட்டோல பார்த்ததை விட ஜம்முன் இருக்காப்ல. அவசரமா இருப்பா நினைச்சேன், கொஞ்சம் குட்டையா இருக்காப்ல. அப்புறம் தே என்ன சாப்பிடிய? ஒண்ணு வேணாப்பா, பொண்ண வர சொல்லு. என்னது மீன்குடி? என்னமா அது? இருடா. வாட் அ கேர்ள். அப்பா கேரளா பொண்ணுங்க தான் அழகுன்னு சொல்றாரு, இந்த அழகுக்கு ஈடு வருமாடா? என்னடா ஏண்டா, உனக்கு அவங்க அம்மா தான் அழகான பொண்ணா பாத்திருக்காங்க இல்ல? கேரளா வந்தா உனக்கு மொற்ற வேலை. கரெக்ட் பாஸ். அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க. டிரைவர் கொஞ்சம் வண்டி நீ பாட்டுப்பா. என்ன மாதிரி ஏண்டா என்னடா இது, சொல்லாம கொள்ளாம திடுதுப்புன்னு? என் வேலையே இப்படிதாமா, திடீர்னு கூப்பிடுவாங்க. அதுவும் இல்லாம இந்த மாதிரி ப்ராஜெக்ட் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம், அதுவும் பெங்களூர்ல. ஏண்டா என்னமா அந்த மீன்கொடி வீட்டுல எந்த சம்சாரிக்கணும் அம்மையும் போனும். ஓ, அந்த பெங்களூர் மெட்ரோ உனக்கு எப்படிப்பா தெரியும்? ஆ, போனை முதல்ல அட்டன் செஞ்சதே யானாக்கும். நீ பெங்களூர் போக வேண்டாம். ஏன்பா? மோனே, உன்னிடத்துல யான் தனியாயிட்டு சம்சாரிக்கணும். எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசுங்க. எனக்கு எந்த பயம், அந்த கல்யாண மாலை ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஏகப்பட்ட போன் கால் ஆக்கும். ஒரு கேரள பெண் குட்டிகள் அச்சனதில் 30 செலக்ட் செய்து எப்பவா வராங்க? 2 நாளில் ஆ பெண் குட்டிகள் அடுத்தடுத்து வரும். அதில் பெஸ்ட் ஆயிட்டு நீ ஒன்ன செலக்ட் செய்யணும். டேய், உத்தியோகம் தான் புருஷ லட்சணம், அப்புறம் தான் மத்ததெல்லாம். முதல்ல நீ பெங்களூர் கிளம்புறதுக்கு வழிய பாரு, கிளம்பு. டேய், அப்ப அந்த பெண் குட்டிகளை நான் எந்த செய்யும்? அதுல ஒண்ணு நல்லதா செலக்ட் பண்ணி நீங்களே கல்யாணம் பண்ணிக்கங்க. பா, சூப்பரா ஒரு டிராமா ப்ளே பண்ணி அந்த எஸ்ஐ பண்ண கடிக்கிறது வந்து என்ன காப்பாத்திட்டேன். பா, நாடி அடிக்கிறா. தேங்க்ஸ் பா. அச்சனுக்கு மோன் தேங்க்ஸ் பரையலாமோ? மோனே, ஈ அச்சன் செய்யற எல்லா காரியமும் நின்ற நன்மைக்கே. 15 வருஷமா யான் பறஞ்சதெல்லாம் நீ மறந்தோ? சரிப்பா, லாங்குவேஜ் தெரியாத ஊர்ல போய் நின்ற பாலியகால சிநேகன் அவட உண்டு, அட்ரஸ் பெட்டியில உண்டு. அவன் ஒரு பெரிய கம்பெனி வச்சு அது எம்டி ஆக்கும். சைலண்ட் ஃப்ரெண்டா? யார்பா? ஜாஸ் ஃபேன்ஸ். பச்சை வெள்ளம், நேந்திரம் பழம், ஒத்தக்கி தின்னும், ஜெயிச்சுட்டு வரணும்.
டேய் முருகா எல்லாரும் கேரியோ சீட் நம்பர் 24 பெண்குட்டி பெண்ணுக்கு போ ஒரு வயசு பயல தனியா அனுப்ப முடியுதா ஏய் படா இங்க ஓடுதா இங்க ஓடுதாடா அச்சா நான் நானும் அச்சனோட லட்சியத்தை அம்பா சமுத்திரத்திலேயே அம்பேல் ஆக்கிறாதடா கேரளாவுக்கு போடா உலகம் அங்க இருக்குடா சரி அச்சா எடப்பள்ளி பைபாஸ் ஒக்கே இறங்கிக்கோ சிட்டிட்டு அகத்து போகுதுல Hi குட்டீஸ் பேர் என்ன பேர் என்ன ஸ்கூல் போறீங்களா காம்படிஷனா ஆல் தி பெஸ்ட் பை 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 அப்பா யார சொல்லியிருப்பாரு சின்ன வயசு ஃப்ரெண்டுன்னு வேற சொன்னாரு கம்பெனியோட எம்டினாரு அட்ரஸ் மாதிரி வந்துட்டுமோ கேடா பக்காளே நீயா டே அங்கேல்ரா என்னோட லவ்வர் இனிமே அவள பாக்குறதோ பேசுறதோ நான் பார்த்தேன் அப்புறம் நடக்கிறதே வேற டேய் எப்படா வந்த எப்படா வந்த டேய் கேசவா இவன் என்னடா சொன்னா சொல்லு ஆண்டி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் தான் டி நவ்யா பண்ண லவ் பண்ணிட்டேன் இவன் இடையில வந்து நான் தான் லவ் பண்றேன்னு சொல்றான் ஆஹா ஏன்டான்னு கேட்டா எங்க அப்பா தான் மலையர் பண்ண லவ் பண்ண சொன்னான்னு சொல்லி நான் மிரட்டறேன் ஆண்டி ஓஹோ வந்து சொல்லுவீங்க ஆண்டி இது என் லைஃப் மேட்டர் போ போ உங்க அப்பாவோட லட்சியத்துல எனக்கு எவ்வளவு பெரிய பங்கு இருக்குன்னு தெரிஞ்சு நடந்துக்க கேரளால எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி போயிருங்க எந்த நேரத்துல போனா பாக்கலாம் டீடைல்ஸ் மட்டும் நீ சொல்லு மத்ததை நான் பாத்துக்கிறேன் நீ என்னடா கொப்ப மாதிரிய பேசிட்டு இருக்க இங்க இப்ப என்ன நிலைமை தெரியுமா பாதி பொண்ணுங்க துபாயிலயும் பாதி பொண்ணுங்க கோடம்பாக்கத்திலயும் மீதி இருக்கிற அழகான பொண்ணுங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்க முடியும் செட்டில் ஆயிட்டாங்கடா இன்னும் சொல்ல போனா நீ நினைக்கிற மாதிரி பொண்ணுங்க ரொம்ப கம்மியா போச்சுடா அதனாலதான் நானே மர்மண தகவல் மயோசிய பல போட்டிட்டு இருக்கிறேன் டேய் நிறுத்துடா நீ விஷயத்துல இப்படிதான் நடந்து பண்ண எனக்கு தெரியும் அம்மா பெங்களூர்லயா மாறுவேட போட்டிக்கு செல்லும் தன் மகனை கொஞ்சும் தந்தை பங்காளி வந்த உடனே பேப்பர்ல போட்டோ வர அளவுக்கு பேசிட்டடா கலக்கறடா என்னடா உளர்ற உளர்லடா நீ இப்ப சலூன்ல தானே இருக்க ஆமா அங்கேயே பேப்பர் எடுத்து பாரு அதுல போட்டோ வந்திருக்கு நீங்கள்தான் போட்டோ இல்ல
സാറേ പുള്ളിയുടെ ഫോട്ടോ പേപ്പറിൽ വന്നിട്ടുണ്ട്. എന്നടാ ഇതെല്ലാം? சரி சரி, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. இந்த போட்டோ எடுத்தது யார் என்னன்ற டீட்டெயில் நான் கேதர் பண்ணி வைக்கிறேன். ஆ, நீ சீக்கிரம் முடிவெட்டிட்டு வா. என்ன? நான் இப்போ உடனே வரண்டா. டேய், உன்னை போட்டோ எடுத்த பொண்ணு பேரு மஞ்சு வேண்டா. இடம் ஏதோ செருப்பிலே சரியா? ஹலோ, மஞ்சுங்களா? ப்ளீஸ் ஹோல்ட் தி லைன் சார். மலையாள பத்திரிகையில தேர்ட் பேஜ்ல ஒரு குழந்தைய கொஞ்சம் மாதிரி போட்டோ போட்டுருக்கீங்க. அது நான் தான். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அது ஏதோ ஏன் குழந்தை மாதிரி போட்டோ போட்டுருக்கீங்க? டைம் சாரி, 1000 டைம் சாரிங்க. அது உங்க குழந்தை இருக்கும்னு நான் நினைச்சேங்க. அது எப்படி நீங்க நினைக்கலாம்? ஐயோ, எங்க நானே பொண்ணு பக்கம் தான் இங்க வந்திருக்கேன். இத பார்த்தா யாரு என்ன பொண்ணு தருவா? என்ன தப்பு நடந்து போச்சு சார்? உடனே நீங்க குடுத்த செய்தி தப்புன்னு மறுப்பு செய்தி கொடுங்க. ப்ளீஸ், தெரியாம நடந்துருச்சு, மன்னிச்சிடுங்க. நான் இப்போதான் இங்க ஜாயின் பண்ணிருக்கேன். இப்படி நடந்தும் தெரிஞ்சா என் வேலை போயிடும். ப்ளீஸ், 10 டைம் சாரி, 100 டைம் சாரி, 1000 டைம் சாரி சார். சாரி சார், மன்னிச்சிடுங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சார், ப்ளீஸ். சரி சரி, இனிமேலாம் இந்த மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கோங்க. தெரியாம தானே பண்ணிட்டீங்க? நான் அப்பயே மறந்துட்டேன். எந்த குருத்து கடை நான் காணிச்சது? அவரு என்னோட கிளையண்ட் ரெகுலரா. நீ ஏதோ கோயில் கேட்டல, நம்ம பகவதி அம்மன் கோயில் ஒன்று இருக்கு.
வளரே தேங்க்ஸ் கேட்டோ. எதுக்கு? ஓ, நீங்க தமிழ் இல்ல? ம். இந்த கோயில்ல இந்த மாதிரி ஒரு நேர்ச்சி இருக்கு. அப்படினா? தோஷம் இருக்கிற பொண்ணுங்க இந்த கோயில்ல வெச்சு ஒரு பேச்சலருக்கு வேட்டி சட்டி தானம் கொடுத்து பரிகாரம் பண்ணா அவங்களுக்கு தோஷம் விலகிடும்னு ஐதீகம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஓகே. அது என் ஃப்ரெண்ட் வேற நல்ல நேரம் வேற போயிட்டே இருந்துச்சா, அதனால தான் உங்க பெர்மிஷன் கேட்காம நானே இது பண்ணிட்டேன். ஒருவேளை நான் கல்யாணம் ஆனவனா இருந்தா? உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு எனக்கு தெரியவே. எப்படி? Ten times sorry, hundred times sorry, thousand times sorry. ரொம்ப தேங்க்ஸ் சுனி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் வரேன், பை.